ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ டென்ட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க இல்லையா லேட் எல்லோரும் படுத்து நிம்மதியாக தூங்குங்க நான் மார்னிங் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நீங்களும் பேசாம எங்க கூடயே டென்ட்க்குள்ள படுத்துக்கோங்க மேம் பயமா இருக்கு மேம் தனியா படுத்து தூங்கறக்கே வாட் இஸ் தி ஸ்டூடண்ட்ஸ் நான் இங்க பக்கத்துல தான ஸ்கூல் பஸ்ல படுத்து தூங்க போறேன் உங்களுக்கு ஏதாவது நைட்ல பயமா இருந்துச்சுனா வெளியில வந்து என்ன கூப்பிடுங்க நானும் பிடி சார் இமிடியேட்டா வந்துருவோம் ஸ்டூடண்ட்ஸ் யாரும் நைட்ல டென்ட்ட விட்டு தனியா வெளியில வரக்கூடாது சப்போஸ் सपोज யூஸ் பண்ணனும் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து தான் வரணும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஓகே மேம் நாங்கள் யாரும் வெளியில வர மாட்டோம் மேம் வெரி குட் மஸ்கிட்டோ டென்ட் எல்லாம் இழுத்து விடுறேன்

மேம் உங்களுக்கு விஷயமே தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அப்பா டிரான்ஸ்பர் ஆனதுனால ஒன்னும் அவங்க நம்ம ஊருக்கு வரல அவளை எல்லா ஸ்கூல்ல இருந்து துரத்தி விட்டுட்டு இருக்காங்க மேம் நம்ம பிரின்சிபலுக்கு தூரத்து சொந்தமாமா அச்சோ அப்படின்னா அப்ப நான் நல்லா மாட்டேனா என்ன சார் இது என்னோட தலையில கட்டி விட்டு சரி சார் மார்னிங் எந்திரிச்சு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ட்ரெக்கிங் கூட்டிட்டு போனோம்ல நான் போய் பஸ்ல படுக்கிறேன் சார் நீங்களும் வந்துருங்க பேசாம நாளைக்கு நம்மளுக்கும் ஒரு டென்ட் போட்டலாம் சார் பஸ்ல படுத்தும்னா கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாவே இருக்காது பண்டி என்ன பண்டி இது நைட் உடனே ஏதேதோ एनिमल சவுண்ட் எல்லாம் கேட்டிட்டு இருக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பண்டி நான் சே நைட் தான் நான் சே एनिमल्स எல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் சத்தம் போட்டுட்டு இருக்கே நீ கொஞ்ச நேர பேசாம அமைதியா படு பேச்சு சத்தம் கேட்டு வந்தர போகுது பண்டி பண்டி யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேக்குது யார் நடக்கிறது எனக்கு அப்படி தான் கேக்குற மாதிரி இருக்கு இப்போ நின்ன மாதிரி இருக்கு கொஞ்ச நேர அமைதியா இரு அடிக்கிற சத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது நம்ம டென்ட் பக்கத்துல தான் யாரோ வர்ற மாதிரி இருக்கு மை காட் யாரோ மூச்சு விடுற சத்தம் கூட கேக்குது गाइस எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பண்டி கொஞ்ச நேர பேசாம இருங்கப்பா நம்ம டென்ட் விட்டு ஒரு ஒருவேளை அந்த புஷ்பாக எங்கதாவது வெளியில இருந்து நடந்துட்டு இருக்காங்களோ என்னமோ முருகா 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 ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குதே நம்ம இந்த டென்ட்ல தனியா படுத்திருக்கவே கூடாது பேசாம நம்ம அந்த பண்டி பண்டிகை சேர்ந்து போய் படுத்திருக்கலாம் ரெட் வெல்வெட் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் பாவம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா டயர்டாக நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எந்திரிச்சா தான் கிளம்பி வெளியே போக முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எந்திரிங்க தூங்கினது போதும் டைம் இப்போ செவன் ஓ கிளாக் ஆக போகுது பண்டி பப்ளு நான்சி ரோஸ் லில்லி லோட்டஸ் எல்லாரும் எந்திரிங்கம்மா எந்திரிச்சி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க நைன் ஓ கிளாக் நம்ம டென்ட்லேருந்து வெளியில் போனால் தான் ட்ரெக்கிங் போகணும் ஃபால்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்க்கணும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல கமான் ஸ்டூடெண்ட்ஸ் தூங்கினது போதும் எல்லோரும் எந்திரிங்க இந்த டென்ட்டில் யார் யார் படுத்திருக்காங்க பப்ளி இருக்கா டிம்பிள் அதுக்கப்புறம் பிங்கி சான்வி அபி கமான் ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங் செவன் ஓ கிளாக் ஆக போது நீங்கள் டயர்டாக தான் இருப்பீங்க இட்ஸ் ஓகே எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகுங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ இன்றைக்கே ட்ரெக்கிங் கிளம்பணும் ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எந்திரிச்சாச்சா நல்லா தூங்குனீங்களா ஃபர்ஸ்ட் டே டென்ட்ல தங்குனது எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா மேம் நைட்ல நாங்க எல்லாம் சரியா தூங்கவே இல்ல மேம் நிறைய அனிமல் சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு மேம் கம் ஆன் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம தங்கி இருக்குறது ஒரு அடர்த்தியான ஃபாரஸ்ட் குள்ள கண்டிப்பாக அனிமல் சத்தம் கேட்க தானே செய்யும் அதை எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக தானே நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கோம் அதுக்குள்ளே ஏன் இப்படி பயப்படுறீங்க மேம் அனிமல் சத்தம் மட்டும் கேட்டால் பரவாயில்ல மேம் அதுக்கப்புறம் வந்துட்டு யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் எல்லாம் கேட்டுச்சு மேம் அது மட்டும் இல்லை மேம் எங்கள் டென்ட்டு பக்கத்தில் வந்து யாரோ மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு மேம் ரொம்ப பயமா இருந்துச்சு மேம் யாருன்னு தெரியல மேம் கமான் ஸ்டூடண்ட்ஸ் அது வேற ஒன்றும் இல்லை உங்க பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு தனியா படுத்து தூங்குறீங்க இல்லையா அந்த ஃபியர் தான் உங்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வந்திருக்கும் மற்றபடிக்கு நீங்க பயப்பட மாதிரி இந்த காட்டுக்குள்ள வேற எதுவும் இல்ல ஓகே பயப்படக்கூடாது எல்லாத்துக்கும் ரெஸ்ட் ரூம் இருக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாகி நைன் ஓ க்ளாக் ரெடி ஆகணும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ட்ரெக்கிங் போக போறோம் அது மட்டும் இல்ல ஃபால்ஸ் கூட பார்க்க போறோம் மேலே மேம் நம்ம ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணலாம் மேம் அவங்க ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகி வருவாங்க ஒன்று மென்டி மேம் உடனுமே பெருசாக கண்டத்தடம் இல்லை யாராவது மூச்சு வர சத்தம் எல்லாம் கேட்டுச்சில்ல மேன்ட்டு

நைட்டு நடந்ததையே நினச்சிட்டு இருந்ததுனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ரியலி சாரி ஓகே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க நான் இப்போ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிறேன் ரோஸ் குளிக்க போறேன்னு சொல்லிட்டியா இந்த பக்கம் வர்ற அந்த பக்கம் தான் இருக்கு பாரு சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா போ ஏ டிம்பிள் சீக்கிரமா போப்பா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மை காட் இந்த பாத்ரூம்ல பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லையே இந்த ஷவர் கூட ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலையான்னு தெரியலையே எனிவேஸ் இந்த மாதிரி கேம்பிங் எல்லாம் வந்தா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன நான் செய்யுது இப்படி ஒவ்வொருத்தரா போய்க்கிட்டு இருந்தா நம்ம எப்ப குளிச்சு ரெடி ஆகுறது எனக்கு வேற இப்பவே பயங்கரமா பசிக்குது நைட் ஒண்ணுமே சாப்பிடாம படுத்து தூங்கிட்டேன் ஏ லோட்டஸ் உள்ள ரொம்ப நேரமா என்ன லோட்டஸ் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வா லோட்டஸ் டிம்பிள் லோட்டஸ் வெளியில வந்துட்டா பாரு சீக்கிரமா போப்பா பா டிம்பிள் நீ ஸ்கூல்ல லேட் பண்ற மாதிரி இங்கேயும் லேட் பண்ணிட்டு இருக்காத டைவ் செஞ்சு கொஞ்சம் சட்டு புட்டுன்னு வர வழியை பாரு மை காட் என்னது இது ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இங்கே ஒரே சத்தமாக இருக்கு எனக்கு மார்னிங் எந்திரிச்சுன்னே பெட் காஃபி குடிச்சு தான் பழக்கம் இங்கே காஃபி கொடுக்குற கூட யாருமே இல்லை இதனால தான் நான் இந்த மாதிரி கேம்பிங் எல்லாம் வந்திருக்கவே கூடாது தெரியாமல் இந்த டைம் வந்துட்டேன் நான்சி அண்ட் மண்டி எனக்கு இமீடியட்டாக ரெஸ்ட் யூஸ் பண்ணனும் ஸோ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏ ஏஞ்சல் நாங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சு லைனில் நின்றுட்டு இருக்கோம் எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு நீயும் போய் ரெட்வெல் வெட்டுக்கு பின்னாடி லைனில் நின்றுவா என்ன ஏஞ்சல் நாங்க எல்லாம் லைன்ல நின்றுகிட்டு இருக்கோம் அது என்ன அவகிட்ட மட்டும் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா நாங்க யாரும் உன்னை விட மாட்டோம் ஒழுங்கா போய் லைன்ல நின்று கடைசியா வெயிட் பண்ணி அதுக்கு அப்புறமா வா பாட்டியா பண்டி லேட்டா எந்திரச்சிட்டு ஃபர்ஸ்டா போறணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா நம்ம யாரையும் இவளை நீ கண்டிப்பா விட நீங்க யார் எனக்கு அலோ பண்றதுக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும் நான் கண்டிப்பா உள்ள போக தான் போறேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க ஏய் 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 எங்க உள்ள போற தள்ள முதல்ல நீ கொஞ்சம் விட்டா போதுமே நல்லா ஏமாத்திடுவியே உன் வேலைய எங்க கிட்ட வெச்சுக்காத மை காட் இந்த நான்சி மாதிரி மோசமான ஒரு பொண்ணை என்னோட லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது உன்ன மாதிரி ஒரு ஆளை கூட தான் நான் எங்க ஸ்கூல்ல பார்த்ததே கிடையாது அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ நீ ஒழுங்கா போய் பின்னாடி நிக்கறியா இல்லாட்டி நான் மாமா கூப்பிட்டு சொல்லட்டுமா நான் ஏற்கனவே உன் மேல கடுப்புல இருக்கேன் பேசாம போயிரு

இன்னும் என்னென்ன அனுபவிக்கே தெரியல என்ன நன்சு இது மணி எட்டாச்சு நம்மள எல்லாத்தையும் ஆறு மணிக்கே எழுப்பி விட்டு ரெடியாக சொல்லிட்டாங்க நம்ம எல்லாம் ரெடியாகி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் எனக்கு வேற பசி பயங்கரமா எடுக்குது பிரேக் பாஸ்ட்கு என்னன்னே தெரியல இங்கே என்ன இட்லி வடை சாம்பார் நான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாரஸ்ட்ல எதுவுமே கிடைக்காது நம்ம எல்லாரும் இன்னைக்கு நல்லா பட்னி தான் இருக்க போறோம் இந்த ஏஞ்சல யார் இப்போ நம்ம கூட கேம்பிங் வர சொன்னா இவ வந்ததுல ஒரே பிரச்சனையா தான் இருக்கு பண்டி வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரியே எயிட் ஓ கிளாக் ரெடி ஆகிட்டீங்களா ஓகேமா இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் பஸ்ல கிளம்பிடலாம் ஓகே மேம் இந்த காட்டுக்குள்ள சாப்பிட்றதுக்கு என்ன மேம் கிடைக்கும் எங்களையும் எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இப்போ நம்ம என்ன மேம் சாப்பிட போறோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால சிம்பிள் நார்மலாக அவங்க எல்லாத்துக்கும் கப் நூடுல்ஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களை எல்லாத்தையும் எதுக்காக எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொன்னோம்னா இங்கே தனித்தனியாக குக்கிங் பண்ண முடியாதுமா எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் குக்கிங் பண்ண முடியும் அதனால தான் அந்த மாதிரி சொன்னோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்டி அண்ட் பப்ளு லாஸ்ட் டைம் கேம்பிங்கில் நம்ம என்ன பண்ணணுங்கிறதையே மறந்துட்டிங்களா நம்ம தான் இங்கே வந்து ஃபயரை க்ரியேட் பண்ணணும் கமான் பப்ளு எல்லாம் போய் விறகெடுக்க போயிருக்கான் ஒவ்வொருத்தரா போய் சீக்கிரமா விறகு எடுத்துட்டு வாங்க போங்க அண்டி அங்க பாரு உங்க அண்ணன் பப்ளு பாரு நமக்கு முன்னாடியே எந்திரிச்சு போய் நெருப்பு மூட்டறக்கே விறகெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் அடப்பாவமே இந்த டிம்பிள் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா அப்ப நம்ம தான் எந்த ஹெல்ப்புமே பண்ணவே இல்லையா நான்சி நீ போன தடவை கேம்பிங் வரவே இல்ல இல்ல அதனால தான் உனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது நான்சி இங்க நெருப்பு எல்லாம் வைக்கறக்கே விறகு கிடைக்கும் நம்மளே தான் இந்த மாதிரி வெச்சி நெருப்பு மூட்டணும் சரியா சரி நீ போய் சீக்கிரமா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வா பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சோன்னு வச்சுக்கோயே இந்த நெருப்பு மேல நல்ல பாத்திரம் ஹீட் ஆகி தண்ணியும் ஹீட் ஆயிடும் அந்த தண்ணி எடுத்து கப் நூடுல்ஸ்குள்ள ஊத்துனோம்னா ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்ல கப் நூடுல்ஸ் ரெடி ஆயிடும் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா நான்சி டே பப்ளு லாஸ்ட் டைம் கேம்பிங்ல நீ வந்து இதெல்லாம் சூப்பர் டா நல்ல வேலை நீ இதெல்லாம் கத்து வச்சிருக்கியே பப்லு என்னமா அது பக்கெட்ல யாருமே தண்ணி ஊத்தலையா கமான் சீக்கிரமா யாரோ ஒருத்தர் எடுத்து தண்ணி ஊத்துங்க அப்பதானே தண்ணி ஹீட் ஆகும் மேம் இன்னும் கொஞ்சம் பக்கெட் ஹீட் ஆயிருட்டு மேம் அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துனா டக்குன்னு தண்ணி ஹீட் ஆயிடும் மேம் எம்டி பக்கெட்டை இந்த மாதிரி ஹீட் பண்ண கூடாது பப்ளு அதுக்கப்புறம் பக்கெட் ஓட்ட விழுந்துரும் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து தண்ணி ஊத்தியே பக்கெட்டை வந்து நெருப்புல வச்சிருங்க ஓகே இப்ப கப் நூடுல்ஸ் எல்லாத்துக்கும் நான் மசாலா போடுறேன் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்கம்மா மேம் என்ன மேம் இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க எங்ககிட்ட கூட இந்த டைம் எதுக்குமே ஹெல்ப் கேட்கவே இல்லை மேம் நீங்களே இது எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா மேம் எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லா வருஷமும் இந்த மாதிரி கேம்பிங் போறது தானே நீங்கள் எல்லாரும் கப் நூடுல்ஸ் கப்பை இந்த மாதிரி மூடி வைங்க ஜஸ்ட் டூ மினிட்ஸில் அந்த ஹீட்டுக்கே வந்து நூடுல்ஸ் குக் ஆகிடும் மேம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு மேம் எல்லா கப் நூடுல்ஸ்க்கும் குக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மேம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சாப்பிட சொல்லுங்க மேம் இந்த பப்ளு என்ன மிஸ் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா இவனும் இவன் தம்பி இப்படி இப்படித்தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஏ ரெட் வெல்வெட் பப்ளு தான் போன டைம் கேம்பிங் வந்தான்ல அதனால தான் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இப்போ அவன் இருந்ததுனால தானே இந்த மாதிரி கப் நூடுல்ஸ் எல்லாம் குக் பண்ணி கொடுத்துருக்கான் நீங்க பேசாம சாப்பிட்டு கிளம்புற வழியை பாருங்க மை காட் நேற்று நைட்லேருந்து நான் எதுவுமே எனக்கு எனக்குப் எதான் இருக்கு புஷ்பா என்னம்மா இது சின்ன பொண்ணு மாதிரி சிந்திக்கிட்டே சாப்பிட்றா சிந்தாமா சாப்பிடு